இருக்கு கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் சார்ல்ஸ் என்டர்பிரைசஸ் போட்டதுக்கு நான் இந்த கேள்விதான் நீங்க கேட்ட இதே கேள்விதான் நான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் கேட்டேன் எதுக்குங்க இந்த அது சேச்சி அது மட்டும் சஸ்பென்ஸ் அது வந்து நான் கடைசியா சொல்றேன் அப்படினு ஒரு படம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் முன்னாடி தான் எனக்கு அது வந்து காரணம் சொன்னார் சோ அது உங்களுக்கு புரியும் because அதுவே வந்து ஜாதிக்கும் மதத்துக்கும் உறவுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது ஒரு மெசேஜ் ஆவணும்ங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு நல்லது செய்றவங்க யாருங்கிறது நமக்கு தெரியாது So, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சினிமால மட்டும் தான் ஜாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது எதுவுமே கிடையாது அந்த விதத்துல நாங்கலாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் சோ எல்லாரும் வாங்க எந்த பிரிவிலையாவது சினிமால வந்து வேலை செய்யுங்க நம்ம மனசுல இருக்கிற பலவித குழப்பங்களுக்கு ஒரு தீர்வா இது எல்லாமே வேஸ்ட் எல்லாம் ஒண்ணா இருந்து எல்லாம் சந்தோஷமா போயிட்டு போறோம் வாழ்க்கை எவ்வளவு நாளைக்கு நமக்கு தெரியாது சோ அந்த ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும்ங்கிறதுக்காகவே ஒரு எங்கேயோ ஆரம்பிச்ச அந்த கதை வேற ஒரு கரெக்டர் மூலமா போய் அந்த ஒரு முடிவுல வரும் And the suspense is you படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஊருசி மேடம் ஓ ஓகே ஓகே ஒரு காலத்துல தமிழ் சினிமால காமெடி ரொம்ப நல்லா இருந்தது பெஸ்ட்லா வந்து ஆச்சி மனோரமா கோவிசர்லா நீங்க எல்லாம் நல்லா அருமையா காமெடி பண்ணீங்க இப்போ உள்ள வந்து அந்த காமெடியே இல்லை எஸ்பெஷலா அந்த ஹீரோயின்ஸ்க்கு லேடிஸ்க்கு காமெடி இல்லையே என்ன காரணம் எனக்கு ஹீரோயின்ஸ் காமெடி பண்ணணும்னா அவங்க விரும்பி எடுத்துக்கிட்டா தான் உண்டு மற்ற மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு கிளாமரஸ் ட்ரெஸ் போடுற மாதிரியோ இல்ல ஒரு சீரியஸ் கேரக்டர் மாதிரியோ ஹீரோவோட கட்டிப்பிடிச்சு ஒரு டூயட் சாங் பாடுறது அப்படி இல்ல மாதிரி இல்ல காமெடி எனக்குள்ள அது இருந்துச்சு நான் கம்பல் பண்ணி கொண்டு வந்தேன் முந்தான முடிச்ச கூட பார்த்தீங்கன்னா உள்ள போடினா டப்புன்னு ஒரு நடந்து போவேன் ஸோ அது யாரும் சொல்லி கொடுக்கல அவர் நான் பண்ணோன்னு அது ஓகே பண்ணிட்டாரு ஸோ நம்ம பாடி லாங்குவேஜில் கூட அந்த ஹியூமருங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது அது அவங்கவுங்க உணர்ந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணாதான் கொஞ்சம் ஸ்மார்ட் கேரக்டர்ஸ் இப்போ எனக்கு சொல்லணும் இப்போ லைலா கொஞ்சம் லாங் லைஃப்பில் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருந்தாரு பிரமாதமாக பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் லைலாக்கு அந்த நல்ல ஒரு டேஸ்ட் இருந்துச்சு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு நம்மளை வந்து ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு திறமை இருந்துச்சு ஸோ ரொம்ப ரேர் அது அது நம்மளா ஆசைப்பட்டு இப்போ என் கூட நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டுக்கு என் கூட வந்து ஹீரோன்னு சொல்லுவாங்க குருசி நல்ல ஹியூமர் படம் வரும்போது கொஞ்சம் நானும் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பண்ணணும்னு ஆசை இருக்கும் பட் இப்போ நம்ம எத்தனை பேர் காமெடி பண்ணிட்டா நீங்கள் ஒத்துப்பீங்கிறது தெரியல எனக்கு இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்காக டேக் இட் ஈஸி ஊர்வசின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் அதில் சட்டையராக நிறைய பேர் இப்போ ஈவன் அரசியல் தலைவர்களை லாலு பிரசாத் யாதவ் மாதிரி அப்படியெல்லாம் மீசெல்லாம் ஒட்டி வச்சு நான் உட்காந்து செல்லுங்கப்பா கே போலா அப்படி இப்படி பேசியிருப்பேன் பட் யாருமே அதை கண்டுக்களை சிரிச்சு விட்டுட்டாங்க பட் மற்றவங்க பண்ணால் எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு தெரியாது என்னமோ என் மேலே ஒரு பரிதாபமோ என்னமோ என்றும் உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசின்னு ஃபஸ்ட்டு படத்தில் சொன்னதுனாலே என்னமோ பா நம்ம ஊர் தானேப்பா விட்டுருப்பா அப்படின்னு என்ன விட்டுட்டீங்க பட் எல்லாரும் காமெடி பண்ணால் நீங்கள் விட மாட்டீங்கல்ல அதான் ரீசன் நினைக்கிறேன் மேடம் ஓ இதில் வந்து இந்த கதாயுதம் வச்சுருக்கீங்க கையில் கதாயுதம் இங்கே 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 கேட்குறேன் ஆ ஓகே அங்கேயா இருக்கு தலைமையில் லைட்டு இல்லை ஓகே 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 பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்கள் சார் கதாயுதம் வச்சுருக்கீங்க ஒரு நிழற்குள்ளே இருந்து ஒரு அசரீரி சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் அந்த கதாயுதம் வந்து நம்ம இதுல வந்து ஆஞ்சநேயர் பீமன் யமதர்மன் இப்படி வச்சிருப்பாங்க நீங்க இதுல யமதர்ம ராணியா இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஏன் சார் உங்களுக்கு உடனே ஃபர்ஸ்ட் யமதர்ம ராணி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க விநாயகரா ஆஞ்சநேயர் கேட்டது சொல்லி இருக்கணும் சார் ரொம்ப ரொம்ப குசும்பு பிடிச்சவரா இருக்கீங்க உங்க பேர் சார் என் பேர் நான் உங்களை பேட்டி எடுத்திருக்கேன் ஜெமினி சினிமாவுக்கு கார்த்திக் கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் அண்டர்ஸ்டாண்ட் அதனாலதான் இருக்கு சார் யமதர்ம அதுவா அந்த யமதர்ம என்ன சொன்னீங்க யமதர்ம ராணி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும்னு ஆசைப்படுறோம் அதுலேயும் ஒரு காமெடி சூப்பராக வரும் சார் அந்த மாதிரி ஒரு படம் வரட்டும் இயக்குநர்கள் கவனத்திற்கு நான் பண்ணலாம் பட் இது அப்படி இல்லை இது என்னன்னா பக்திங்கிற பேரில் இந்தம்மா டுபாக்கூரா யாராவது ஒரு கதையை கொடுத்துட்டு மேடம் அம்மா நீங்கள் வந்து இதில் வந்து சாமி வரும் இப்படி சொல்லிட்டுங்கன்னு சொன்னால் காலையில் விடிட்டு நேரத்தில் அதாவது 2 மணி 3 மணிக்கு எழுந்து மொட்டை மாடியில் போய் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ ஒரு மூட நம்பிக்கை இல்லை ஒரு மடத்தனமான நம்பிக்கைகள் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு யாரோ ஆன்லைனில் சில இதெல்லாம் கிடைக்குமே இந்த வச்சிங்கன்னா இந்த செயினை போட்டிங்கன்னா உடனே வழியிலேருந்து 10,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த மோதிரம் போட்டு போனீங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க் உங்களை ஹீரோயினை வச்சு படம் பண்ணுவாங்க சிலதெல்லாம் நான் கூட வாங்கியிருக்கேன் என்னத்த மேடம் அப்படி ஏதோ ஒண்ணுதான் உங்களோட ஏன்னா இப்ப நான் உங்களை பேட்டி இருக்கிறப்ப ரொம்ப சின்ன பையனா இருந்தேன் ஒரு சின்ன பையனா இருந்தேன் இப்ப இளமையாவே இருக்கீங்களே அப்புறம் என்னமா நீங்க வந்து தொட்டில கிடக்குற சிசு இப்ப இப்படி ஆயிட்டா ஆனா நீங்க வந்து இளமையாவே இருக்கீங்க அந்த இளமையின் ரகசியம் எங்கயா முகத்தை காட்டுங்கய்யா ஓகே 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 சொல்லுங்க இளமையின் ரகசியம் சொல்லுங்க இளமையின் ரகசியமா சிரிக்க கூடிய எந்த தருணத்தையும் நான் சும்மா விடுறதில்லை அது எந்த மேடையோ எந்த இடமோ இது எதுவுமே விடுறதில்லை. யாராவது சிரிக்க வச்சாங்கன்னா சிரிப்பு, அந்த சிரிப்பு மட்டும்தான் அந்த உலகத்தில் காசு கொடுத்து வாங்க முடியாது, யாருக்கும் நம்ம வந்து இனாமாவும் கொடுக்க முடியாது. ஸோ சிரிச்சுக்கிட்டே இருக்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக இருக்கணுமேனு அந்த 3 பேரில் மட்டும் காமிச்சு அப்படி சிரிக்காதீங்க. இப்போ கூட பாருங்கள், நம்ம குரு சார் வந்து எல்லாம் அழகாக பேசுகிற கடைசி அப்படின்னு பாருங்கள் அங்கே நிற்கிறார். அதுதான் இளமை ரகசியம். சொல்லுங்க. அப்புறம் எஸ் அந்த டயலாக் செட் பண்ணது நீங்க தான் பாருங்க. நம்ம ஆனந்தம் கோத்திருக்கிறாரு, அவர் தான் கேட்கணும். என்கிட்ட இருக்கு கேட்குறீங்க, என்ன அர்த்தம் இதுக்கு எனக்கு புரியல. எனக்கு இல்ல பஜனை அப்படின்னு வருது, அதனால கேட்கறேன். எல்கேஜி பஜனை அது வந்து நீங்க ஒரு மொழியை எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. அந்த வார்த்தை தமிழ் மொழியில உருவாகும் போது இருந்த காலத்துல நீங்க இவர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல. அதனாலதான் அப்படிலாம் வருது, அப்படிலாம் தோணுது. அந்த காலத்துல அந்த மொழி வந்து கடவுளால வந்து ஒரு டிவைனிட்டியை சார்ந்த வார்த்தையாக இருந்தது. இன்றும் புத்தகம் அளவில் அப்படித்தான் இருக்கிறது. பல வார்த்தைகளை நீங்கள் வந்து வேறு விதமாக மாற்றிக்கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அது தவறு. இந்த கொஸ்டின் விட்டுடுங்க, அந்த கேள்வி கட்டு நோ டிவியில் வரக்கூடாது. ஓகே, அப்புறம் கலை சார் கிட்ட கேட்கலாம். கலை சார்ட்ட கொடுங்க. கலை சார், தமிழ்லேருந்து இப்போது மலையாளத்தில் அதிகமாக படம் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ எப்படி இருக்குது அங்கே? ஸ்டோரிஸ்லாம் பயங்கர வைட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழை விட அங்கே நல்லா இருக்கா? கதைக்களம் ஸ்டோரிஸ்லாம் கதைக்களம் அப்படி இருக்கும், அதுக்குள்ளேயே போகிற மாதிரி. ஏன்னா இங்கே ரஞ்சித் சார் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ மலையாளத்தில் போகும்பொழுது எப்படி இருக்குது? உங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க? நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. இல்லை, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அங்கே. சூப்பராக. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வந்து ஈக்குவாலிட்டி. ஸோ அது மலையாள இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நிறையவே பார்க்கலாம். ஜெனுவனாக சொல்லணும்னா ஜாலியாக ப்ரொடியூசர் வருவார் வந்து சேட்டை அழகாக வந்து டீ மாஸ்டரோட வாயில் ஒரு பீடியை வச்சுட்டு இருக்கி கட்டணும் உட்கார அப்படி. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து எழுந்தவுடனே ஒரு ஒரு வந்தாங்க பெரிய ஆளுங்க வராங்கன்னு ஒரு எழுந்த மரியாதையோ அது நம்ம மனசார தரது ஒன்று. அப்படி இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்து. அது இல்லாமல் எல்லாருக்குமே எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க மலையாளம் சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே மலையாளம் இப்போ எல்லாருமே அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மலையாளம் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்க்குறோம். ஸோ அதனால் நம்மளும் மலையாளம் இப்போ என்ன சொல்லுவாங்க மலையாள படம்லாம் சூப்பராக எல்லாருமே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை. அங்கேயும் நிறைய படங்கள் வருது, ரொம்ப நல்லா இருக்க படங்கள் நம்ம எல்லாருமே இங்கே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேயும் நிறைய நல்ல படங்கள் வருது, அதில் நல்லா இருக்க படங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது மலையாளத்தில் கண்டென்ட் நீங்கள் சொல்ல மாதிரி கண்டென்ட் ரிவானா பயங்கர ஸ்ட்ராங்காக இங்கே ஒரு சீனாக கன்சீவ் பண்ண வேண்டிய ஒரு சீனை வந்து ஒரு முழு படமாக பண்ணுற அளவுக்கு, அதுவும் என்கேஜிங்காக பண்ணுற அளவுக்கு அங்கே நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது மலையாளத்துலேருந்து வரும்போது நமக்கு ஒரு கேரக்டர்ஸாக கேட்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல படைப்பில் பெருசோ சின்னதோ ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் மலையாளத்தில் நடிக்கிறதுல சந்தோஷம்தான். தினேஷ் அவர்களை போடணுன்னு நாங்கள் இந்த கேரக்டரு இல்லை, அவர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டுருந்தா நானே தினேஷை கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாரு. என்ன ஏன் கேட்கலன்னு தெரியல. உங்களை போட்டிருக்காங்க, நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்களா? அவர் நினைச்சா அது அவர் தான் சொல்லணும். நீங்கள் ஒரு முடிவோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த மூலையில் சீட்டை போட்டு உட்காந்துருக்கும் போதே நினச்சேன் நான் ஓடுறதுக்கு வாட்டமாக வேறு கரெக்டாக டோர் பக்கத்தில் எல்லாம் தள்ளி நின்று கொடுங்கப்பா கொஞ்சம் அவருக்கு வசதி. அவர் பூர்த்தி பண்ணிட்டீங்களேன்னு அவர் காலி பண்ணியாச்சுன்னு என்ன அர்த்தம் கேள்வி எனக்கு புரியல. எல்லா நடிகருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. தினேஷை பூர்த்தி பண்றதுக்கு தினேஷ் மட்டும்தான் முடியும், கலையரசனை பூர்த்தி பண்றதுக்கு கலையரசனால் மட்டும்தான் முடியும். ஸோ இன்னைக்கு மலையாளத்தில் ஒரு டாப் லெவலில் வந்துட்டாரு கலையரசன். ஓகே, 2 மொழியும் போட்டு லாக் பண்ணாதீங்க. ஒரு மேடம் இல்லை அப்படி இல்லை, தினேஷ்க்கு ஒரு மேம் சொன்ன மாதிரி யூனிக்னஸ் இருக்கு. நானே தினேஷோட ஒரு பெரிய ஃபேனு. ஸோ தினேஷ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஸோ உண்மையாகவே தினேஷ் அவர் நினச்சி இந்த கேரக்டர் எழுதுனது கண்டிப்பாக எனக்கு புரியுது. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது தினேஷ் நினச்சினா கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருந்திருக்கும். நானும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு மேடம் மலையாள சினிமானனால கேட்குறோம். அந்த காலத்துலேருந்து பத்மினி மேடம், அம்பிகா, ராதா, ஊர்வசி, நீங்கள், நயன்தாரா, நித்யா மேனன் வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஊர்வசி நீங்கள் சரி எனக்கு முன்னாடி வந்து அந்த ஊர்வசி எங்கடி இருக்கீங்க? ஓகே ஓகே வாங்க 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 ஓகே சரி சரி சரி. மலையாளிகள் மாத்திரம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினை எப்படி கொடி கட்டி பிறக்காங்க, அந்த ரகசியம் என்ன? நானே கூப்பிட்டு வந்தேன். என்னப்பா நீங்கள் அநியாயமாக என் மேலே எல்லாம் படி போடுறீங்க. அந்த காலத்தில் 10 மணி நானாக கூப்பிட்டு வந்தேன், கேரவிஜம்மாவை நானாக கூப்பிட்டு வந்தேன், எல்லாம் நீங்களே கூட்டிகிட்டு வந்து இப்படி சொல்கிறீங்களே. என்ன நானாக கூட்டிகிட்டு வந்து தமிழ் படத்தை கூப்பிட்டு வந்தேன். பாகராஜ் சாரில் இப்போ கூட்டிகிட்டு வந்தார். அதனுடைய ரகசியம் நீங்கள் இங்கே தான் கேட்கணும், எங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நினைக்கிறது என்னென்னா அந்த காலத்துல தமிழ் பொண்ணுங்க டிப்பிக்கல் தமிழ் பொண்ணுங்க வர அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? தமிழ் குடும்பங்கள்ல இருந்து சினிமாவில் வர்றதுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டு அப்பவும் சரி இப்போவும் சரி. கேரளா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூத் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு பெரிய விஷயம். படிப்புக்கு ஈக்குவலாக ஒரே பையனை நீங்கள் படித்து தபலா, மிருதங்கம், கிட்டார், வயலின், டான்ஸ், பாட்டு, அதில் எத்தனை விதம் இருக்கும், ஸ்கூல் டைம்லேயே இருக்கும். அதில் ஒரு போட்டி வச்சு அதில் தேர்வு செஞ்சு அதுக்கு ஒரு மார்க்கும் சேர்த்துப்பாங்க அதில். ஸோ அந்த ப்ரொமோஷன் கலைக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்திலே கேரளாவில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் மற்றபடி டேலண்ட் இருக்கிறவங்க யாராக இருக்கோ அவங்க கண்டெடுக்கிறது வந்து டைரக்டர்ஸ் தான். அவங்களும் தான் கேட்கணும். உங்களுக்கு பொறாமை இருக்கு அதில் ஏதாவது? அதானே பார்த்தேன். ஓகே, குருசோமசுந்தரம் சார், சார் நீங்கள் வந்து படம் ஜோக்கர் வந்து மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு அந்த மாதிரியான டைரக்டர்ஸ் யாரும் உங்களை கான்டாக்ட் பண்ணலையா? ஏன்னா அதுக்கு பிறகு உங்களை பார்க்கவே முடியலையே பெரிய அளவுக்கு. இல்லை, இதில் வந்து பார்க்க முடியலங்கிறதுலாம் கிடையாது. நிறைய படம் அதுக்கப்புறம் பண்ணியிருக்கிறேன். நான் வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணேன். நான் ஒரே டைப்பில் ரோல் பண்ண மாட்டேன். நான் இப்போ ஜோக்கர் ஆரண்யகாண்டம் முடிச்சதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்து தலைவர், அதே மீசை, அதே முடியோட எங்கே போச்சு முடின்னு தான் கேட்டாங்க. ஆரண்யகாண்டத்துக்கு அப்புறம் சான்ஸ் கொடுக்குறவங்க வந்து அந்த முடியோட அப்படியே எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். ரிப்பீட்டட் ரோலே பண்ண மாட்டேன். ஜோக்கருக்கு அப்புறம் நிறைய புரட்சி கேரக்டர் அந்த மாதிரி படங்கள் வந்தது. அதில் வந்து கதை இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த கதையும் பார்த்தேன். எனக்கு வந்து எல்லா ரோல்ஸும் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. அதாவது அது வந்து ஹீரோ தான் வில்லன் தான் அப்படின்னு இல்லாமல் நிறைய ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஒரே ரோலை திரும்ப பண்ண மாட்டேன், ரிப்பீட்டடாக பண்ண மாட்டேன். இல்லைன்னா நான் ஒரு வக்கீல் கேரக்டர் வந்து இன்னும் 2 கேரக்டர் வக்கீல் பண்ணியிருந்தேன்னா நான் வீட்டிலேயே ஒரு வக்கீல் கோட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கணும். ஸோ அப்புறம் திரும்ப வக்கீல் வரும், போலீஸ் வரும். ஸோ அந்த இதுக்காக நான் பண்ணல. ரெண்டாவது, நான் கூத்துப்பட்டிலேருந்து ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு இந்த ரோல்ஸினுடைய டிஃபரன்ஷியேட் வந்து காங்கிரீட்டாக காமிக்க தெரிஞ்சிருக்குது. அதை வந்து சினிமாவில் அடாப்ட் பண்ண முடிஞ்சிருக்குது டேரக்டர் கதை அவங்களோட ஹெல்ப்போட. ஸோ அதனால நான் வெரைட்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால தான், மற்றபடி வேறு எந்த பர்டிகுலர் காரணமும் கிடையாது. ஜிகர்தண்டா 2 எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது வந்து வரீங்களா? நீங்கள் கூப்பிட்டா இப்போ கண்டிப்பாக நடிப்பேன் நான். என் ஃப்ரெண்டு தான் இல்லையா, பழைய நண்பர்களை பார்க்குறப்ப சந்தோஷம். அது உரிமையோட கேட்குறாங்களா? அது இருட்டில் போய் உட்காந்துட்டு வாட்டமாக கேட்குறாரு. இல்லை, சார்ல்ஸ் வந்து எல்லா படங்களும் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் தானேங்க எடுக்கிறோம். பட் அதில் என்னென்னா நம்ம வந்து 10 பைசா செலவு இல்லாமல் நம்ம உட்காந்து ஜோக் அடிக்கிற மாதிரி இல்லை. படம் எடுக்கிறதுக்கு எத்தனையோ கோடி, அப்போல்லாம் லட்சமாக இருந்துச்சு, இப்போ கோடி. அதில் வந்து நாங்கள்லாம் அதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம். இது என்னென்னா ஒரு பக்கத்து ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் நம்ம மொழிக்கு, அதாவது நம்ம ஒரு தமிழ் ரசிகராக இருந்து தமிழில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அது ஸ்கிரிப்டிலே ஒரு பாதி ஸ்கிரிப்ட் தமிழ்லே எழுதி அவருக்கு தெரிஞ்ச தமிழில் அதை நமக்கு ஒரு ரைட்டரை வச்சு அவர் மனசில் உள்ளதெல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி கேரக்டர்ஸை டெவலப் பண்ணி அவர் வந்திருக்கிறாருன்னா நிச்சயமாக அது உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதில். ஸோ கண்டிப்பாக அது இருக்கும் டெஃபினட்டாக. அந்த நேரத்தில் இந்த படம் நான் மலையாளமும் நான் தான் பேசியிருக்கேன், தமிழும் நான் தான் பேசியிருக்கேன். அந்த பேசுகிறப்பவே நமக்கு ஐயோ இது தமிழில் மட்டும் எடுத்துகிட்டு மலையாளத்தில் டப்பிங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணியிருக்கு. ஸோ அப்படி ஒரு ஐடியா முதல்ல இருந்துருச்சுன்னு சொன்னால் இவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் கலை கேரக்டர் அஃப்கோர்ஸ் ஆஸ் இட் இஸ் இருந்த மாதிரி தான். குருசாருக்கும் எனக்கும் இந்த படத்தில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர் ரொம்ப பிஸி. ஒரு பக்கம் நானும் வேறு படங்களுக்கு போகணும்னு பிஸி. ஸோ அந்த நேரத்தில் கோஆர்டினேட் பண்ண முடியல சரியா. அதனால் இதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி சீன்ஸுக்கு மேலே எடுக்க முடியாமல் போயிருக்கு. எங்களுடைய ஃபேமிலி சீன்ஸு, ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு அதெல்லாம் ஷூட் பண்ண முடியாமல் சும்மா ஒரு வரியில் வார்த்தையில் விட்ட மாதிரி இருந்துச்சு. அதர்வைஸ் நல்லா தான் இருக்கும். நமக்கு எதுவுமே வந்து இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், காதலாகட்டும், அன்பாகட்டும், இல்லை நம்ம சிரிக்கிறதாகட்டும் அளந்து கரெக்டாக தராசில் நம்ம இந்த இத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 55% உங்களை ரசிக்க வைக்கணும்னு சொல்ல முடியலையே. நல்லா வரணும்னு வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கங்க, பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருந்தா. மறுபடியும் கேட்குறாரு சார். ஒரு நிமிஷம் சார், உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? இது பாலாவா? என்ன பாலாப்பா? ஒயிட் பாலாவா? மைக் பாலா? அதை சொல்லுங்க, அதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. பைட் பாலா. அதை இது குட்டி குட்டியா போட்டுருவீங்க டக்கு டக்கு நாங்க ஒட்டையா. கேள்வி இல்லாம பதில் போட்டீங்க நங்குன்னு குட்டிடுவேன். எங்க யாரு பார்த்தா பேர் கேட்டு வச்சுட்டேன். Correct. Ama correct ba. Adpera neenga dhaan sonneenga ipo. Producer patti ellarume sonnanga. Enna mattum correct ah kuri vekkeenga enna artham? Oru Kaleerasa per Murunga. Okay, neenga vechikka unga ishtam. Illa. Idu unmaiyana oru vishayam bala. Naalaki neengale oru short film channel nadathreenga pole irukku. Romba sandosham. Adala oru chinnada oru quality oru padam oru 10 nimisham padam eduthu paarenga. Appo ungalku theriyum. அதில் ஒரு நாலு பேரை வச்சு நாலு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல இருந்து ஒருத்தன் சிக்கன் கேட்பான், ஒருத்தன் மட்டன் கேட்பான். புரியுதா? நான் வந்து அங்கேருந்து தாஜில் தான் சாப்பிடுவேன். கலை வந்து அந்த பக்கம் வந்து முனியாண்டி விலாசிலேருந்து தலைக்கறி வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. முனியாண்டி விலாசுக்கு ஒரு வண்டி போகும், தாஜுக்கு ஒரு வண்டி போகும். இப்படி இத்தனை பேரையும் வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுற காலத்தில் வந்து பெரிய செலவு பாலா. புரியுதா? ஸோ அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா ஊர்வசிக்கு எவ்வளோ இது இருந்தும் நம்ம என்ன பண்ணுற டேலண்ட் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. படம் எடுக்க ஆள் இருக்கணும்ல. எல்லா ப்ரொடியூசர்ஸையும் நான் வந்து பாராட்டுவேன். அதுக்காக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துட்டு அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பாராட்டுவேன். புரியுதா? ஓகேவா? டன். வந்துருச்சு, அடுத்த அட்டாக் வந்துருச்சு. ஓ ஐயோ, இந்த ஆங்கிளில் நாங்கள் யாருமே பார்க்கல. அது கண்டிப்பாக பார்க்கவே இல்லை. நீங்கள் ரொம்ப புத்திசாலி, சமத்து. சயின்ஸுக்கும் ஜியாகிரபிக்கெல்லாம் எத்தனை மார்க் எடுத்தீங்க ஸ்கூலில்? ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 மார்க்கா? ஆவரேஜா? அந்த மார்க் கிடைக்காத கவலையில் இங்கே வந்து தீர்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, நீங்கள் வந்து வாத்தியார் பையன் வேறையா? வாத்தியார் பேரை டாங்ஸ்ன்னு சொல்லுவேன் முதலமைச்சல. வாத்தியார் பேரை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லுவார் சார். நீங்கள் சொன்ன ஒரு ஆங்கிள் கரெக்டு. நீங்கள் ரொம்ப நேரமாக எப்படி கேட்கலான்னு கேட்குறீங்க. இது நான் அதெல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேனே, அன்புக்கு நட்புக்கும் எந்த மதமும் இல்லை, மொழியும் இல்லை, ஜாதியும் இல்லை, அரசியலும் இல்லை. அதுக்கு பேர் அன்பு. அது எந்த அரசியலில் இருக்குது இந்த அன்பு? கிடையாது. அப்படி நம்ம சொல்ல முடியுமா? ஒரு குழந்தைய நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தை ரொம்ப சுட்டியாக இருக்கா, ஐயோ அந்த குழந்தை என்ன ஜாதின்னு நான் கேட்போம். ஐயோ யார் பார்த்தோட அப்பா அம்மா எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் பார்ப்போம். நகைச்சுவையும் நட்பும் அப்படி தான் இருக்கணும். அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கு. அதில் நான் என்னுடைய கேரக்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கதையோடு இருப்பேன், நாளைக்கு வந்து சூலாதாரியாக இப்படி நிற்பேன், நாளன்னைக்கு வந்து பாறாங்கல்லோட நிற்பேன். அப்படி ஒரு கேரக்டர் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இன்னும் என்ன கொஸ்டின் வச்சுருக்கீங்களோ தெரியல. எஸ், ஆன் தட் நோட் ரொம்ப அழகாக வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து முடிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.